நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தின் கடைசி நாளான நேற்று முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. தேர்வு குழுவின் பரிந்துரையின் பேரில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்க வகை செய்யும் மசோதா மக்களவை நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவில் தேர்தல் ஆணையர்கள் நியமனம், அவர்களுக்கான சம்பளம், அவர்களை பதவி நீக்கம் செய்தல், அவர்களை பதவி காலத்திற்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்து நடைமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த மசோதா மீது நடைபெற்ற குறுகிய விவாதத்திற்கு பதிலளித்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால், புதிய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் ஆணையர்களை நியமிப்பதற்கு பிரதமர், மத்திய அமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் அல்லது நாடாளுமன்றத்தின் பெரிய கட்சியின் தலைவர் ஆகியோர் கொண்ட குழு அமைப்பதற்கும் இந்த மசோதாவில் வழி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். As per the Article 324A of the Constitution provides the superintendence, direction and control of the preparation of the election rolls for and the conduct of all elections to the Parliament and to the legislatures of every state. And of elections of the offices of President and Vice President to be vested in Election Commission. ये व्यवस्था 324A में की गई थी, लेकिन 324-2 में एक व्यवस्था और की गई थी कि अपॉइंटमेंट ऑफ CEC का जो पार्ट है वो पार्लियामेंट इसके लिए एक्ट बनाए. பத்திரிகை மற்றும் செய்தித்தாள் பதிவு மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பத்திரிகைகளின் தலைப்பு, தலைப்பை சரிபார்த்தல் மற்றும் பதிவு நடைமுறைகளை ஆன்லைன் முறையில் எளிதாக்குவதற்கு இந்த சட்ட மசோதா வகை செய்கிறது. இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், டிஜிட்டல் இந்தியாவை முன்னெடுத்துச் செல்லும் வகையிலும் வர்த்தக நடைமுறைகளை எளிதாக்கும் வகையிலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறினார். कि जो ऑनलाइन ऐसे प्लेटफॉर्म्स हैं या जो आईटी एथिक्स कोड उसके माध्यम से भी दबाने का प्रयास किया, जब इसके खिलाफ जनता खड़ी और हम लोग विपक्ष में तो उस समय खड़े हुए, तब वो लोग पीछे हटे. मैं इतना जरूर कहूंगा कि यहां पर ये जो PRB एक्ट है ये 1867 का है. अंग्रेज चले गए, अपनी सोच छोड़ गए, यानी कि 1867 में जो हुआ था वो एक सोच थी कि कैसे ये जो स्वतंत्रता संग्राम में लोग जुड़े हैं वो अपना समाचार पत्र ना शुरू कर सके तो उनको DM के पास जाना पड़ता, जहां चक्कर काटने पड़ते थे, जेल की सजा भी इसलिए उसमें रखी गई थी. இதேபோல மூன்று குற்றவியல் மசோதாக்கள் மாநிலங்களவை நிறைவேறின. இந்த மசோதாக்கள் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்த மூன்று புதிய சட்டங்களும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மிக பழைய சட்டங்களுக்கு மாற்றானவை என்று கூறினார். அந்நியர் ஆட்சியர் இந்திய மக்களுக்கு பாதுகாப்புக்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது என்றும், இப்போது இந்த புதிய சட்டங்கள் மூலம் தண்டனைக்கு பதிலாக நீதி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மகர் ஹம்னே கம் சே கம் மே இத்னா கே சக்தா ஹூ மன்னியவர் 100 சால் கி டெக்னிக் கே அந்தர் ஜோ பரிவா பதலாவ் ஹோங்கே குஜராத் ஃபாரென்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி கே சாத் பேட்கர் ढेर सारे इसके एक्सपर्ट्स के साथ बैठकर इसको विजुलाइज करने का प्रयास किया है. वो टेक्निक तो आज है ही नहीं, तो उसको समाहित नहीं कर सकते, मगर जो शब्द के प्रयोग किए हैं वो टेक्निक के लिए ओपन है और उसको स्वीकृत करने वाले हैं. முன்னதாக தொலைத்தொடர்பு மசோதா 2023 மாநிலங்களவை நிறைவேறியது. உங்கள் வாடிக்கையாளரை தெரிந்து கொள்ளுங்கள் என்ற கடுமையான விதிமுறைகளுடன் வாடிக்கையாளர்களை பாதுகாப்பதில் இந்த மசோதா முக்கிய கவனம் செலுத்துவதாக மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்த மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். போலியான ஆவணங்களை பயன்படுத்தி சிம் கார்டு வாங்கினால் 3 ஆண்டு சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என கூறிய அவர், வேறொருவரின் அடையாள சான்றை பயன்படுத்தி மோசடியாக சிம் கார்டு வாங்குவதும் தண்டனைக்குரிய குற்றம் என்றும் கூறினார். இந்த மசோதாக்கள் இரு அவைகளிலும் நிறைவேறியதை அடுத்து சட்டமாகும் வாய்ப்பை பெற்றுள்ளன. அத்தியட்சி ஜிஸ் தரசே பாரத் சர்க்காரே மோடிஜினே பிரயாஸ் கியே டெலிகாம் மே சுச்சிதா லானே கே லியே உஸ்ஸே இஸ் பில் மே ஔர் இஸ் தரஹ கே பிராவதான் சே பஹுத் படா ஏக் இஸ்ஸே சாதன் மிலேகா. अध्यक्ष जी, जो दूसरा पॉइंट है वो है राइट ऑफ वे रिफॉर्म्स. जिस तेजी से टेलीकॉम की इंडस्ट्री बढ़ रही है, जिस तरह से लोगों को सुविधा मिल रही है,
उसमें राइट ऑफ वे का रिफॉर्म बहुत जरूरी था और इसमें पूरी तरह से राज्य सरकार को सम्मिलित करके डिस्ट्रिक्ट मैजिस्ट्रेट और डिस्ट्रिक्ट जज के माध्यम से राइट ऑफ वे का रिफॉर्म लाया गया है। तीसरा लाइसेंस का रिफॉर्म है, 100 से अधिक एक ऐसे विभिन्न प्रकार के लाइसेंस होते हैं उनकी जगह एक सिंपल ऑथराइजेशन होगा।